பிரைமேட்டிவ் பாட்லே கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன சமையல் செய்ய போறோம்னா முட்டை கீமா செய்ய போறோம். முட்டை கீமா செய்யறதுக்கு முட்டையை ஃபர்ஸ்ட் அவிச்சு எடுத்துப்போம். உப்பு சேர்த்துக்குவோம், அப்போதான் முட்டை உடையாது. முட்டை கீமா செய்யறதுக்கு தக்காளியை மிக்சியில் அரைச்சி ஊற்றினா நல்லா இருக்கும். நம்மக்கிட்ட மிக்சி இல்லாததுனால தக்காளியை சுடுதண்ணியில் வேக வச்சு அதோட தோலை உரிச்சு கையிலேயே புழிஞ்சு விடணும்னா மிக்சியில் அரைச்ச மட்டுமே இருக்கும். அதனால இப்போ இந்த முட்டை கூடையே நம்ம தக்காளியை வேக வைக்க போகிறோம். முட்டையும் வந்துருச்சு, தக்காளியும் வந்துருச்சு. முட்டை கீமா செய்யறதுக்கு முட்டையை பொடி பொடியா நக்கிக்குவோம். பட்ட வகைகள் வெங்காயம் தோலை உரிச்சிட்டு
கையால் நல்லா மசிஞ்சுப்போம். இப்போ தக்காளியை நல்லா ஜூஸ் மட்டும் புளிஞ்சாச்சு. இப்போ நம்ம போய் சமையல் பண்ணுவோம். இப்போ நம்ம நல்லா புளிஞ்சு ஜூஸ் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இதில் சேர்த்துப்போம். மசாலாக்கள்: மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. மசாலா ரெடி ஆயிடுச்சு. அவிச்சு சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துப்போம். முட்டை கீமா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுவோம். இப்போ முட்டை கீமா ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கோ, சப்பாத்தி, பூரி, இட்லி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை கீமா சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மட்டும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் மறந்து நம்ம ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.